ஹாய் கேஷ் நான் உங்களுக்கு லைக் டிஸ்மாய் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சர்தார் அப்படிங்கிற பத்திரி பார்ப்போம். அவன் ஒரு டேஞ்சரஸ் நியூக்ளியர் வார் ஹெட். இந்த படம் ரீ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சர்தார்னா என்ன அப்படிங்கிற வந்து ஒரு அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம், அது கோட்வேர்டு தான் அவருக்கு. இந்த படத்தில் உள்ள டைலாக்கு அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பி மித்ரன் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. சூப்பரான ஒரு படம் அப்படின்னா, ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சூப்பர் படம் சொல்கிறேன்னா, நல்ல எமோஷன் நிறையா இருந்துச்சு எனக்கு. கார்த்தி இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்காரு. கார்த்தி வந்து டபுள் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஓகேவா? அப்பா ஒரு கேரக்டர், மாவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ராசிகண்ணா அந்த படத்தில் எடுத்திருக்காங்க. முனிஸ்கான், லைலா, ஆகியஸ் விஜயன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த அவங்கள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சர்தார்கிட்ட ஒரு காதலி அப்புறம் மனைவியாக பண்ணியிருக்காங்க வச்சுக்கங்களேன். சரி, நம்ம வந்து இது என்ன சர்தார்னா என்ன, உள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்ப்போம். சர்தார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உளவாளி, ஓகேவா? அவர் எப்படி உளவாளியாக உருவாகுறாரு அப்படிங்கிறது வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் ரிவியூ பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கார்த்தி சாரை வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக காமிக்கிறாங்க. அது அவர் முழுக்க முழுக்க ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. அவங்களுக்கு ஃபேமிலியில் யாருமே இல்லை. சித்தப்பா அந்த மாதிரி அவர் முனிஸ்கான் ஒன்று அது கூட ஒரு உறவாக இருக்கிறாரு, ஓகேவா? அவர் தான் சின்ன பிள்ளை வளர்க்குறாரு. அப்பா வந்து பெரிய தேசிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கெட்ட பேரில் இருக்காரு. அந்த கெட்ட பேர்லேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது, எது நல்ல செஞ்சால் சரி தான். அவர் பப்ளிசிட்டி ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறவர். ஒரு நாலு பேருக்கு தெரியுற விஷயத்தை வந்து ஒரு 40,000 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கார்த்தி ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் அப்பா நடிச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஜென்ரலாக வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 1/2 hour வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் தோறேன். ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு அரசியல் வந்து அந்த கட்சி அந்த கட்சி ஆஃபீஸில் கூட்டமே இருக்கிறது, ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு காமெடி வரும். ஏதாச்சும் ஒரு பெண்ணி நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தெல்லாம் கூட்டி வரும்போது கலைக்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கும். ராசிகண்ணா அதில் வக்கீலாக பண்ணியிருக்காங்க. நம்ம லைலாவும் ராசிகண்ணாவும் சேர்ந்து வந்து இந்த SMS-லாம் வந்து குரூப்பை சேர்த்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும்போது சில விஷயங்கள், லவ் வந்து ஒன் சைடாக லவ் போவோம், அவங்க லவ் வந்து எகெயின்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, இப்படியே போயிட்டு இருக்கோம். லைலாவுக்குள்ள அங்கே உள்ள ஒரு ஃபைல், ஒன்று முக்கியமான ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் ஆகிடாங்க. அதுக்கப்புறம் தான் கதை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா சூடுனா எப்படின்னா, அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிந்து அப்படி உட்காந்து பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு தோணும். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் கதை, வேறு லெவலில் இருக்கும். அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போது அந்த சர்தார் அப்படிங்கிறவர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஜெயிலில் இருப்பார். எங்கே இருப்பாருன்னா பாகிஸ்தானில் இருப்பாச்சிங்களேன். அங்கே நடக்கக்கூடிய சில ஒரு 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 சில ஒரு மெசேஜை கவர் பண்ணிட்டு வர்றது தான் வந்து அந்த உளவாளினா என்னன்னு எங்களுக்குலாம் தெரியாது. ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தூத்துக்குடியில் போய் டைரக்டர் நிறைய விஷயங்கள் வந்து ஒரிஜினலிட்டியாக கேப்சர் பண்ணிட்டு தான் படத்தை நிறைய பண்ணியிருந்துச்சிங்களேன். அது அந்த விதத்தில் வந்து அவர் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. உளவாளினா இப்படி தான் இருப்பாங்களா, ரெண்டு பேரும் பேசுறது மூணாவது கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு மெசேஜாக இருக்கும். இதில் ஒரு அழகான ஒரு லவ் ஒன்று வச்சுருப்பாரு. அது இவர் வந்து எப்படின்னா சர்தார் அப்படிங்கிறவர் வந்து நார்மலாக ஒரு கிராமத்தில் ஒரு புள்ள குட்டியோட அப்பாவோட அப்படியே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு கேரக்டர் தான். எப்படின்னா நாடக நடிகராக இருப்பார். நாடகம்னா எப்படின்னா இந்த ஸ்டேஜ்லாம் ஆடுவாங்களே, வேஷம்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பார். இப்போ நிறைய கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாங்ஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க. அதுமாரி சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் கார்த்தி சார். அவர் இந்த பட்டணம் ரசீது அப்படிங்கிறவர் தான் வந்து மேக்கப் மேனு. அவர் வந்து ஒரு ஒரு மேக்கப் போட்டால் 6 மணி நேரம் தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணி அதை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. பார்க்குறதுக்கு நம்ம வந்து அது அப்படியே ஒரிஜினாலிட்டியாக அப்படியே தாத்தா நடந்து வந்து அப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. அவர் எவ்வளோ திறமையை காமிக்கணும், எவ்வளோ சண்டை எல்லாம் கட்டி பக்காவாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுறாருங்க. தப்பிச்சு வந்தவுடனே எதனால் அவர் போனார், எதனால் சிக்கிக்கிட்டாரு, எதனால் வந்து அங்கே போய் செஸ்ட் அந்த விஷயத்தை கேப்சர் பண்ண போனார் அப்படிங்கிறது வந்து ஒரு சைனாவில் அவங்களுக்குள்ள ஒரு சைனாவில் ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும், அதை தெரிஞ்சுப்பாங்க. அதை தெரிஞ்சு இங்கே கொண்டு வருவாங்க. இந்த ஆஃபீஸர்லாம் இருக்காங்களே, இப்போ வந்து சர்தாருங்கிறது வந்து எப்படின்னா உளவாளி, அவருக்கு ஒரு கோட் நேம் வச்சவரே வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்து இந்த வேலையை ஜாப் கொடுத்தவர் தான் மெயின். அவர் தான் அவர் சொல்கிறது தான் நம்ம சர்தார் செஞ்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம் நடக்க வருது, என்ன அதில் மேட்ரு, எதனால் அந்த பாகிஸ்தான் சைனாவை என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த கண்டுபிடிச்ச உடனே தான் வேறு லெவலில் இருக்குது. காசுக்காக எதாவதுலாம் செய்வாங்க போல இந்த படம் பார்க்கும்போது தோணுது, ஓகேவா? 10 லட்சம் கோடி, ஓகேவா? அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், 10 லட்சம் கோடி. அந்த காசு வந்து எப்படின்னா லஞ்சமாக கிடைக்குதுங்க. அதனால என்னென்னா செய்வாங்க போகிறேங்க, அது வந்து நீ இது மறைச்சிடு, நான் அதுவும் பேசுகிறதுக்கும். அப்புறம் அவனையும் சாவடிச்சு ஒரு மாதிரியே அத்திரிமிட்டு அந்த காசு வீணு போராடுறாரு.
வில்லன். இவர் வந்து சர்தார் வந்து ஒரு நல்ல பாயிண்டாக கொண்டு வராங்க. இது முக்கியமாக வந்து வாட்டர் பிரச்சனையை அந்த படத்தை கொண்டு வராங்க. வாட்ரு இன்றைக்கி நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ ஒரு 10 ரூபா ஒரு பாட்டில் வாங்குகிறோம், 20 ரூபா பாட்டில் வாங்குகிறோம், இவ்வளோ இதாக இருக்குது. அதில் என்ன பிரச்சனை வருது, அந்த பாட்டிலே அந்த வாட்ரு பாட்டிலில் அந்த நேம் ஒண்டி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தவிர வாட்ரு பாட்டில் நேம் இருக்கும். அதுக்கு அதில் அதில் என்னென்ன விளைவுகள் இருக்குது, எப்படி பயன்படுத்துனுங்கிறது சின்ன சின்ன வேட்டில் இருக்குது, அது பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. 3வது உலக போர்மாங்களா, அந்த மாதிரி தான் அந்த படத்தை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் பி மித்ரன் அவர்கள். உலக போர்னால் எப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அம்புலாம் வச்சு விட்டுக்கிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு உலக போர் வரத்து முன் தடுப்பது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இது நல்ல விஷயமா இருக்கு. எப்படின்னா ஒரு 3000 ஏகப்பட்ட எப்படின்னா இந்தியாவே வந்து காப்பாற்றுற லெவலில் வந்து அதை அந்த விஷயத்த வந்து சர்தார் பண்ணியிருக்காரு. அது சூப்பராக இருந்துச்சுங்க. படம் செம்ம எமோஷனாக இருக்குது. ஃபைட் சீன் சரி சூப்பராக இருக்குது. சாங்ஸ் பரவாயில்ல பார்க்குற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்குது. நல்லா இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுமாரி ஃபீலிங்ஸ் செம்மையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு படம் பார்க்குறது வந்து எப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளேயே நம்ம உள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அப்படியே நம்மளும் உள்ளே பூந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த படம் இருந்துச்சு. நம்ம கார்த்திக் சார் சூப்பர் நடிச்சிருந்தார். அப்பா பார்க்கும்போது நம்ம அப்பாவுக்குற மாதிரியான ஒரு அப்படியே தோட்டங்கள் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து அவர் போலீஸ் கேரக்டர் பண்ணும்போது நம்ம ஒரு போலீஸ் கேரக்டராக உள்ளே இருந்தால் என்னென்ன பண்ணுவோம், எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சின்ன பையன் ஒருத்தவன் நடிச்சிருக்கான், அவன் ஏற்கனவே யூடியூப்லாம் வர உள்ள பண்ணியிருப்பாப்புல, அந்த பையன் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்காரு. இப்போ அதான் ஸ்டெண்டராக போயிடுச்சு. எப்படின்னா இப்போ விக்ரம் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பிள்ளையை வச்சு தான் டவல் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பையன் தான், ஒரு அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும் வச்சிங்களேன். அந்த பையன் பண்ணியிருக்காப்புல சூப்பராக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதிலே மாதிரி விக்ரம் படத்தில் இருக்கிற மாதிரி அவர் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் கூட இருக்கிறது பேசுகிறீங்க உட்கார் வந்து மயிரிமா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணல, ஆனால் பட் இது பார்க்குறது செம சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்து ஒரு அழுகை வந்துருச்சு கிளைமேக்ஸில். அந்த அப்பா கேரக்டரை பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப கண்ணீர் வர மாதிரியும் ஒன்று ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருக்காங்க. முனிஸ்கான் அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. லைலா மேடமும் வந்து அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இல்லை, ஹீரோயினுக்கும் நிறைய சீன்ஸ் இல்லை, ராசிகனாவும் கம்மியாக சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து சும்மா கச்சிதமாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இந்த படத்தில் மெயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷெட்டு போட்டது விஷயங்கள் வந்து ஒரு இந்த கிளைமேக்ஸ் சீன் கொண்டியும் மேக்ஸிமம் ஒரு 6 இடத்துல செட் பண்ணிருக்காங்க. அதில் பாண்டிச்சேரிலையும் வந்து செட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எங்கள் ஊர் பாண்டிச்சேரி, அதனால் வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது நிறைய படங்கள் வரும்னு. அப்போ பி மித்ரன் சொல்லியிருக்காரு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எப்படின்னா சென்னையில் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து பகலில் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டாங்க அப்படின்றனால பாண்டிச்சேரி வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதான் சென்னையில் எடுக்கப்பட்ட சீன்ஸ் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் எடுத்து சென்னையில் எடுக்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய படங்கள் நிறைய வாங்க, எங்கள் காரைக்காலுக்கு வாங்க, ஏகப்பட படம் ஷூட்டிங் வந்து போயிடுச்சு. நிறைய படம் வந்துருக்குது, நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்குது. சரவணருக்கு பயமே, மனக்குத்தி புரே, தேசிய வெள்ளகரதுரை, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம ஊரில் வந்திருக்குது. நட்பே துணை எடுத்திருக்காங்க, ஏகப்பட்படம் எடுத்திருக்காங்க. நீங்களும் வந்து படம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இடையில வந்து ஜெயரவி படம் வர இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு ஹாப்பி ஆப்டிமிஸ்டான செய்தியாக இருக்குது. அஜித் படம் கூட மேக்ஸிமம் எங்கள் ஊருக்கு வரதாக ஒரு கேவி ஆசை பஸ்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. அது எந்த வகையில் உண்மையுமே தெரில, கன்ஃபார்மாக இருக்கும்னு நீங்கள் லொக்கேஷன் பார்த்து போயிருக்காங்க. அதுதான் எங்களுக்கும் ஒரு ஹாப்பி தான். அதனால தான் இப்போ காரைக்கால் வந்து எல்லாம் என்ட்ரி ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு புது படம் ஒன்று வந்துருச்சு. அதுலேயும் சூப்பருங்க, வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. எல்லா படமும் காரைக்கால் எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையிட்டோம். பிரின்ஸ் படம் கூட தரங்கம்பாடியில் என் காரைக்கால் பக்கத்தில் தரங்கம்பாடி தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான விஷயமா இருக்குது எல்லாம் கேட்கும் போது. இதேமாரி நிறைய படங்கள் வந்தால் செமையாக இருக்கும். அதுமாரி மித்ரன் டைரக்டருக்கு வந்து ஒரு எதனால ஒரு ஷெட்டு வந்து சரியான அமைச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருத்தமாக சொல்லியிருந்தாரு. இப்போ ஏஎம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா சில ஷெட்லாம் இருக்கும், அவங்க ஒரு கோட்டு செட்டப்பு அந்த ரோடு செட்டப் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமம் போடுறோம், ஒரு ஸ்டுடியோ நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பாண்டிச்சேரியில் பெரிய ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சுன்னா நம்ம பாண்டிச்சேரி நிறைய வளர நிறைய சினிமாவில் ஒருத்தவங்க வந்தால் என்ன, ஒரு டூரிஸ்ட் வரணும்னா ஒரு ஃபேமிலி வந்தால் நமக்கு வந்து வருமானம், அது ஜாலியாக பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம ஊர் பெருமைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஒரு ஷூட்டிங் வந்தாங்கன்னா ஒரு 200 பேர் 100 பேர் வருவாங்க. அப்போ ரெண்டு இடத்துல ஷூட்டிங் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், என்றைக்குமே தீபாவளி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட குறைகளும் அவர் குறைகளை சொல்லி என்னுடைய விஷயங்களும் நான் சொல்லி இதேமாதிரி சொல்லி எல்லாமே கேட்டு இந்த மெசேஜ் இப்போ எல்லாருமே கிடச்சிச்சுன்னா காரைக்கு நிறைய ஷூட்டிங் வாங்க. காரைக்கா நாகப்பட்டினம் உபோனம் ஆக்சுவலி நிறைய வந்துகிட்டு இருக்கு. காரைக்கா நிறைய வந்தீங்கன்னா செமையாக இருக்கும். என்னப்பா ரிவ்யூ சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து இப்படி சொல்கிறீங்கள, இது சம்மந்தப்பட்ட சர்தார் டைரக்டர் பேசின விஷயத்த நான் பேசியிருக்கேன். அதனால் அதோட இதுவும் மேட்சி தான். ஓகேவா, கண்டிப்பாக நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். பிரின்ஸு
ரிவ்யூ போட்டிருக்கேன், நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னா எனக்கு உண்மையிலேயே படம் பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா, அந்த கிளைமேக்ஸின் ஒன்றையும் அந்த ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து பிரின்ஸ் படம் ரிவ்யூ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். 148 வியூஸ் போயிடுச்சு, அது எனக்கு பெருசு தான். ஓகேவா, இது எத்தனை வியூஸ் போகுது தெரில. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் போனுச்சுன்னா நம்ம மூலியமாக நிறைய படம் பார்க்க போவாங்க. ஓகேவா, ஏன்னா அன்றைக்கி வந்து மழையாகி போயிடுச்சு, பிரின்ஸ் அன்றைக்கி வந்து மழை, அதனால வந்து கூட்டங்கள் கம்மியாக இருந்திருக்கலாம். அவங்க இன்றைக்கி போய் பாருங்கள் கடத்தூரில் வீதியில் பாருங்கள், எல்லாம் பர்ச்சேசிங்கில் தான் பயங்கரமாக இருக்காங்க, இன்றைக்கி கடைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் தீபாவளி, நாளைக்கு தான் மற்றவங்களாம் தீபாவளி நான் சொல்ல நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து பர்ச்சேஸில் இருப்பாங்க. புதுசாக கல்யாணம் முடித்தவங்க வந்து அந்த இந்த புடவை வெளியெலாம் வாங்கி கொடுக்கு, சொந்த உறவினரை பார்க்குறது அப்படிலாம் போயிருப்பாங்க. அதனால வந்து பிரின்ஸ் படத்துக்கு வந்து கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி கூட்டங்கள் கம்மியாக இருக்கலாம். டிக்கெட்டு 800 தேட்டர் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. கம்மியாக கொடுத்தாலும் இந்த படம் தீபாவளிக்கு அப்புறமேலே ஒரு மாதிரியே பேசப்பட்டு சம வசூலுங்க. கண்டிப்பாக இந்த படம் பிரின்ஸ் படம் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து 50 கோடி ரூபா டைரக்டருக்கு வந்து லாபத்தை அடைஞ்சிருச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் அவர் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லாம நினைக்கலாம், ஆனால் நினைக்க மாட்டார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த படம் செமையாக, பிரின்ஸ் படம் நல்லா ஓடும், சர்தார் நல்லா ஓடும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. போய் பாருங்கள், ரெண்டு படமே நல்லா தான் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஆஃபீஸில் எலி வேலை பார்த்துட்ருக்கோம், டெய்லி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ இப்போ இதே இதுமீதியில் ஏதோ ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு பழைய அதான் பிரின்ஸ் இருந்தால் கூட ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பிரின்ஸை பாருங்கள், அது லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பிரின்ஸ் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க, ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெடி வெடிக்கலாம் பார்த்து வெடிங்க, நாளைக்கு ஒரு நாள் தான், மறுநாளும் வெடிப்பீங்க. இப்போ டடாபுடா வெடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப சேஃப்டியாக வெடிங்கன்னு சொல்லிக்கிறேன் என் ஆக்டர்ஸ் மை யூடியூப் சேனல் மூலமா. கண்டிப்பாக அனைத்து வியூஸ்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் சரி, இனிமேல் பார்த்துட்டு இருக்கோம் சரி, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் கை இப்படி துடிக்கி இப்படி போகுது பற்றி அவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய்.